இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். நாம் தினமும் 10 கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் 10 கேள்விகளைய பார்க்கலாம். கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால், நண்டு, கரப்பான் பூச்சி இவை அனைத்துமே. கூட்டு திசுக்களுக்கு உதாரணமாக எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலம் மற்றும் குளோயம். இரத்த சிவப்பு செல்கள் எத்தனை நாட்களில் இறந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 நாட்களில். ஒளி சார்பசைவுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தின் தண்டு பகுதி. நரம்பு மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை. வெட்டும் பற்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, 8. உணவு குழல் எத்தனை சென்டிமீட்டர் நீளமுடைய தசைப்படலமாக குழலாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 சென்டிமீட்டர். இறப்பையானது உணவு குழலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையே எந்த வடிவத்தில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே வடிவத்தில். ஆண் பாலியல் ஹார்மோன்கள் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்ட்ரான். மிகப்பெரிய மனித செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை. இன்றைக்கி நம்ம 10 கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்தோம். தொடர்ந்து எங்களுடைய சேனல்லிருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்வி பதில்களை படிக்கணும் அப்படின்னா, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாேருக்கும்